தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து நண்பர்களையும் தோழர்களையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கரோனா காலத்தில் முதலாளித்துவத்தின் எதிர்காலத்தை பற்றி பேசுவதே இந்த என்னுடைய இன்றைய தலைப்பாக நான் தேர்வு செஞ்சுருக்கேன். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து என்ன கேட்கலாம்னா, முதலாளித்துவத்தின் எதிர்காலத்தை பற்றி யோசிக்கக்கூடிய நமக்கே எதிர்காலம் இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க வச்சிருக்கு நம்மளை கரோனா. கரோனா தொற்று நோய் ஒரு பீதியை வந்து நமக்கு என்ன எதிர்காலம் இருக்கு, முதலாளித்துவத்துக்கு இருக்கா இல்லையாங்கிறது இரண்டாவது பட்சம், நமக்கு இருக்கா இல்லையா எதிர்காலம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு கேள்வியையும் ஒரு பயத்தையும் எழுப்பி இருக்கக்கூடிய இந்த கரோனா காலங்களின் தருணத்தில் முதலாளித்துவத்தின் எதிர்காலத்தை பற்றி பேசுவதிலும் ஒரு தனி ருசியும் இருக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து கட்டாயமாக சொல்லணும். இப்ப முதல்ல வந்து இந்த தலைப்பை பற்றி ஏன் இந்த தலைப்பை நான் தேர்வு செய்தேன், முதலாளித்துவத்தின் எதிர்காலத்தை பற்றி பேசுவதற்கான காரணம் என்ன, எந்த அப்ப அந்த தலைப்புக்கு ஒரு நியாயம் இருக்கணும் இல்லையா, அந்த தலைப்பை நான் தேர்வு செஞ்சதுக்கு ஒரு நான் வந்து நியாயப்படுத்திக்கணும் முதல்ல. அதனால அதை நான் வந்து இப்ப எப்படி செய்ய போறேன் அப்படின்னா, இந்த லெக்சர்ல இந்த 45 நிமிட லெக்சர்ல வந்து ஒரு சில கேள்விகளை உங்கள் முன்னால் வைத்து அந்த கேள்விகளுக்கான பதிலையும் முன்வைக்க போறேன். ஒரு கேள்வி வந்து, முதலாளித்துவம் என்பது கரோனாவினால் ஒரு ஏதோ ஒரு விதத்தில் மாறப்போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பே நியாயமான எதிர்பார்ப்பா, இதுவே சரியான எதிர்பார்ப்பா, முதலாளித்துவத்திலேயே மாற்றம் வரும் அளவிற்கு கொரோனா காலத்தில் என்ன நடந்து விட்டது அப்படிங்கிற முதல் ஒரு கேள்வி இருக்கு. அஃப்கோர்ஸ் முதலாளித்துவம் அப்படின்னு சொல்லும் போது இப்ப நான் சொல்லக்கூடிய முதலாளித்துவம் இப்போதைய இந்த வரலாற்று தருணத்தில் நாம இருக்கக்கூடிய நியோலிபரல் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது இது நவீன தாராளமய முதலாளித்துவம். முதலாளித்துவத்துக்கும் வரலாற்று ரீதியாக பல வரலாறுகள் இருந்திருக்கு. ஒரு மர்ச்சன்ட் கேபிட்டலிசம் முதலாளித்துவத்தில் இருந்து இண்டஸ்ட்ரியல் கேபிட்டலிசமாக மாறி இப்போது வந்து ஃபைனான்ஸ் கேபிட்டலிசம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இப்ப வந்து நவீன தாராளமய முதலாளித்துவத்தின் தருணத்தில் நாம இருக்கிறோம். ஸோ இப்போ அந்த நியோலிபரல் கேபிட்டலிசம் தான் நான் வந்து வலியுறுத்தி இன்னைக்கு வந்து பேச விரும்புகிறேன். அப்ப எந்த அடிப்படையில இந்த நியோலிபரல் கேபிட்டலிசம் நவீன தாராளமய முதலாளித்துவம் மாறும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் வந்து எழுப்ப போறேன் ஒன்று. இரண்டாவது, தற்காலத்தில் இந்த முதலாளித்துவத்திற்கும் கொரோனாவிற்கும் இருக்கக்கூடிய உறவுதான் என்ன, சமகால உறவுதான் என்ன, நிதர்சனத்தில் என்ன இந்த உறவு எப்படிப்பட்ட ஒரு உறவாக இருக்கு இன்னைக்கு அப்படிங்கிற இரண்டாவது கேள்வியையும் நான் வந்து முன்வைக்க போறேன். கடைசியாக இறுதியாக எப்படிப்பட்ட மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம், இந்த மாற்றங்கள் வரவேற்கக்கூடிய மாற்றங்களா அல்லது நாம் எதிர்க்க வேண்டிய மாற்றங்களா அப்படிங்கிற கேள்வியை வந்து கடைசியாக அந்த கேள்வியோட முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து எந்த அடிப்படையில முதலாளித்துவம் வந்து கொரோனாவினால் மாறும் என்ற எந்த எப்படி நம்மால வந்து வருங்காலத்தை நம்மால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுமா, இதுதான் நடக்கும் என்று உறுதியாக சொல்ல முடியுமா, கட்டாயமாக உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் எப்போதுமே வந்து ஒரு என்ன நடக்க போகிறது எதிர்காலத்தில் தெரியாமலேயே இருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு சூழல்ல நாம் வரும்போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்க்கலாம். அதாவது முன்னோக்குவதற்கு முன்னால் பின்னோக்கி பார்க்கலாம். பின்னோக்கி பார்த்தால் ஒருவேளை முன்னால் இருக்கக்கூடிய ஒரு பாதையின் மீது நமக்கு ஓரளவுக்கு ஒரு வெளிச்சம் வந்து கிடைக்கலாம். ஸோ வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்க்கறதும் ஒரு சரியான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வரலாற்று அப்ப நமக்கு என்னதான் சொல்லி தருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இரண்டு விஷயங்கள். ஒன்று தொற்று நோய்கள், பேண்டமிக், அதாவது இப்போது வந்திருக்கக்கூடிய கொரோனாவை போன்ற மிகவும் அதிவேகமாக சுலபமாக பரவக்கூடிய ஒரு தொற்று நோய். பாண்டமிக் முன்னாடி வரலாற்றில் ஏற்பட்ட போதும் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி, பொருளாதார மாற்றங்கள், பொருளாதார ஒரு மந்த நிலை,
நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போதும் வரலாற்றில் மிக முக்கியமான அரசியல் ரீதியான சமூக ரீதியான அமைப்பில் கட்டமைப்பில் சமூகத்தின் கட்டமைப்பில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அப்படிங்கிற ஒரு வரலாற்று ரீதியான பாடம் வந்து நமக்கு கிடைக்குது. ஒன்று நோயினால், இப்படிப்பட்ட நோய்னா சாதாரண நோய் கிடையாது, ஒரு அதிவேகத்தில் பரவக்கூடிய மனித உயிரை எடுக்கக்கூடிய ஒரு தொற்று நோயினாலும் பொருளாதார நெருக்கடி நிலையினாலும் மாற்றங்கள் சமூக அமைப்பில் சமூக கட்டமைப்பில் சமுதாயத்தின் கட்டமைப்பில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதை வந்து இப்ப எந்தெந்த சூழ்நிலைகள்ல அது ஒரு சின்ன சமரியாக உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு முதல் உதாரணம் பிளாக் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐரோப்பாவில் ஏற்பட்ட 14th century இடைப்பட்ட காலத்தில், ஸோ 14th century இடைப்பட்ட காலத்தில் ஒரு பியூபானிக் பிளேக், பிளேக் அது ஒரு பிளேக் மூலமாக மிகப்பெரிய அளவிற்கு சாவு என்பது ஏற்பட்டது. கிட்டத்தட்ட ஐரோப்பாவின் ஜனத்தொகையில் மூன்றில் ஒரு பகுதி மக்கள் வந்து இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளேக் காரணமாக. அது வந்து அந்த எலி மீது இருக்கக்கூடிய ஈக்கள் மூலமாக பரவப்பட்ட ஒரு பிளேக், பியூபானிக் பிளேக், பிளாக் டெத் அப்படிங்கிற அந்த சம்பவ அந்த சம்பவத்தை அந்த நிகழ்வை வரலாற்று நிகழ்வை வந்து குறிப்பாங்க. அப்ப அந்த காலகட்டத்துல இந்த பிளாக் டெத் ஏற்பட்ட பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல ஒரு பெரிய அளவில் மரணம் என்பது ஏற்பட்டதால் நிலப்பிரபுக்களாலும் நிலச்சுவந்தர்களாலும் முன்னால் சமூகத்தை குறிப்பாக விவசாயிகளையும் நிலமற்ற தொழிலாளிகளையும் அடக்கி வைத்த அளவிற்கு பிறகு அடக்கி வைக்க முடியவில்லை. ஒண்ணு என்ன ஆகுது அப்படின்னா, போதிய அளவுக்கு விவசாயிகளும் குறு விவசாயிகளும் தொழிலாளர்களும் கூலி தொழிலாளர்களும் கிடைக்க மாட்டேன்றாங்க வேலைக்காக இந்த மரணத்தின் காரணத்தினால். அப்ப இருக்கக்கூடிய தொழிலாளிகளால் பேரம் பேச முடியுது. அதிகமான கூலிக்கு, ஓரளவுக்கு அதிகமான கூலிக்கு தான் நாங்க வந்து வேலைக்கு வருவோம் என்று கூலி உயர்வுக்கான பேரம் பேச முடிகின்றது. வெற்றிகரமாக பேரம் பேசுறாங்க ஒண்ணு. இரண்டாவது, நிலம் குத்தகைக்கு எடுக்கக்கூடியவங்க அந்த நிலச்சு வந்தாரிடம் இருந்து குத்தகைக்கு நிலத்தை எடுக்கும் போது அதிலையும் அவர்களது நிலையை உயர்த்தும் அளவிற்கு அவர்களாலும் பேரம் பேச முடிகிறது. இப்ப ரெண்ட் அவங்க கொடுக்கறாங்க, நிலத்துக்கான ஒரு ரெண்ட் வந்து கொடுக்கறாங்க நிலச்சு வந்தாருக்குன்னா, அந்த ரெண்டுடைய விகிதத்தை கம்மி பண்ண முடியுது. ஏனென்றால் எண்ணிக்கை என்பது, மனித எண்ணிக்கை என்பது குறைவாக இருக்கக்கூடிய ஒரு லேபர் ஷார்டேஜ் என்பது ஏற்படக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த பேரம் பேசக்கூடிய இந்த விஷயத்த நம்மால வந்து பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் கூட்டு முயற்சியாக குறிப்பாக இதான் வந்து சொல்றாங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்துல ஐரோப்பாவுடைய வரலாற்றில் அந்த பிளாக் டெத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய ஆண்டுகளை நம்ம பார்த்தோம் என்றால் நிறைய இடத்துல ரெண்ட் வந்து கூலி விவசாயிகள் கொடுத்த, சிறு விவசாயிகள் கொடுத்த ரெண்ட் என்பது பல மாதங்களாக கட்டாமல் பலரும் போய்விட்டார்கள். அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒத்துழைப்பு, ரகசியமாக கூட்டங்கள் நடந்தது, அவர்களுக்குள் வந்து கூட்டு முயற்சி ஒத்துழைப்பு, இது மூலமாக ஒரு எதிர்ப்பு என்பது மிகப்பெரிய அளவில் வந்தது. முன்னாடி எதிர்ப்பு இருந்திருக்கு, நிலப்பிரபுக்களுக்குடைய அராஜகத்திற்கும் ஆதிக்கத்திற்கும் எதிர்ப்பு இருந்தாலுமே இந்த பிளாக் டெத் சம்பவத்திற்கு பிறகு ஏற்பட்ட எதிர்ப்பு என்பது மிகப்பெரிய அளவில் சமூக எதிர்ப்புகளாக வந்தது அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரியுது. ஒரு 50 காலத்துல பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த 14th century முடியக்கூடிய நேரத்தில் நிலப்பிரபுத்துவமே, நிலப்பிரபுத்துவ சமூக அமைப்பே வந்து ஓரளவுக்கு வந்து மிகவும் பலவீனமாகி விட்டது. கிட்டத்தட்ட அதனுடைய காலம் முடிந்து விட்டது. அந்த அதனுடைய காலம் முடிவதற்கு ஒரு காரணம் இந்த பிளாக் டெத். அப்ப ஃபியூடலிசம் நம்ம சொல்லக்கூடிய அந்த நிலப்பிரபுத்துவ என்னும் சமூக அமைப்பையே பலவீனப்படுத்திய அளவிற்கு இந்த பிளாக் டெத் என்பது அதற்கும் ஒரு வரலாற்று ரீதியான பங்கிருந்திருக்கு. அது மட்டும் இதை இந்த வேலையை வந்து செய்யல, ஆனால் முக்கியமான ஒரு வரலாற்று ரீதியான ஒரு ஒரு பங்கு இருக்கு அப்படிங்கறத வந்து நமக்கு வந்து ஹிஸ்டாரியன்ஸ், ஐரோப்பிய வரலாற்றை படித்த ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு வந்து தெரிவிக்கிறாங்க. இந்த புள்ளி விவரத்தை வந்து நமக்கு கொடுக்கறாங்க. அடுத்தது வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூ. ஸ்பானிஷ் ஃப்ளூ நிறையவே கேட்டிருப்பீங்க. இது 1918 உலகில் பல நாடுகளில் வந்த ஒரு மிக கொடுமையான கொடூரமான ஒரு தொற்று நோய். இதில் வந்து கிட்டத்தட்ட மனித குலத்தில் ஒரு 3%
மனிதர்கள் இறந்து போயிட்டாங்க ஸ்பானிஷ் ஃப்ளூ காலத்துல அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்திலும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ரெண்டு விஷயம் நடக்குது. ஒண்ணு, கிட்டத்தட்ட இது வந்து முதல் உலக போர் முடியக்கூடிய தருணம் இல்லையா, 1918 அப்படின்னு சொல்ல போனா இன்னும் ஒரு வருஷத்துல வந்து முதல் உலக போர் வந்து முடியுது. இரண்டாவதாக இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்து மிகப்பெரிய அளவில் பல நாடுகளில் பரவுது அப்படின்னு சொல்லும் போது மக்கள் மத்தியில் மரணங்கள் ஏற்படுகிறது, ஒரு பயம் வருகிறது, மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுகிறது. அப்ப அவர்களது வாழ்க்கை தரத்தில் ஏதோ ஒரு முன்னேற்றம் நடக்க வேண்டும் அப்படின்னு மக்கள் வந்து எதிர்பார்க்கிறாங்க. இதற்கான ஒரு அழுத்தத்தையும் மக்கள் வந்து பல நாடுகள்ல வந்து கொடுக்கறாங்க. சமூக சீர்திருத்தவாதிகள், சோசியல் ரிஃபார்மர்ஸ், ஒரு சில அரசியல்வாதிகளும் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு நெருக்கடியை வந்து ஏற்படுத்துறாங்க. இப்ப அந்த சூழல்ல தான் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுநல அரசின் முதல் கட்ட தோற்றம் என்பது ஏற்படுகிறது. பொதுநல அரசு அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய வெல்ஃபேர் ஸ்டேட். அப்ப வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கறதுடைய அந்த அந்த ஐடியா, அந்த கான்செப்ட் என்பது முதன் முதலில் ஸ்வீடன் நாட்டில் சோசியல் டெமோக்ராட்ஸ் அரசாங்கத்துல இருக்கும் போது 1930களில் ஒரு சில சமூக பாதுகாப்பு திட்டங்களை வந்து கொண்டு வராங்க. அனைவருக்குமான வீட்டு வசதிகள், சுகாதார ஏற்பாடுகள், குறிப்பாக பொது சுகாதாரத்திலும் பொது மருத்துவத்திலும் புதுமைகள், முன்னேற்றங்கள். அப்ப அந்த பொது சுகாதார பொது மருத்துவ துறையை அமைப்பது, அதில் ஒரு சில முன்னேற்றங்களை கொண்டு வருவது, அது மூலமாக மக்களுக்கு சேவைகளை, மருத்துவ சேவைகளை, சுகாதார சேவைகளை அளிப்பது, வீட்டு வசதிகளை மேம்படுத்துவது அப்படிங்கிற அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்வீடன் நாடு அப்போது இருந்த சூழலிலும் ஒரு சில ஐரோப்பிய நாடுகளிலும் செய்ய தொடங்குறாங்க. அதற்கு ஒரு காரணம் மக்களிடம் இருந்த கோபமும் அதிருப்திகளும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு உலக போர் நடந்து பலரும் இறந்து ஒரு சமூக மாற்றம் ஏற்படுகிறது, ஸ்பானிஷ் ஃப்ளூவும் ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த சுகாதாரமற்ற ஒரு சூழலில் பல மக்கள் வாழும் போது ஏற்பட்ட மரணங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததை மக்கள் பார்க்கும் போது அரசியல் ரீதியாக ஒரு கோபம் வருகிறது, ஒரு கொந்தளிப்பு வருகிறது, அணி திரட்டல் நடக்கிறது. இந்த அணி திரட்டலில், அதாவது ஆட்டோமேட்டிக்கா மாற்றம் என்பது எப்போதுமே நடக்காது, அதற்கான முன்னேற்பாடுகள் கட்டாயமாக இருக்கணும். அப்ப அரசியல் ரீதியான அணி திரட்டலும் நடக்கிறது. அதன் விளைவாக பொதுநல அரசின் முதல் கட்ட உருவாக்கம் என்பது ஸ்வீடன் போன்ற நாடுகளில் நடக்கின்றது 1930களில். இந்த வரலாறும் நமக்கு வந்து கிடைக்கிறது. பொருளாதார வீழ்ச்சி, நான் சொன்ன ரெண்டு விஷயம், ஒன்னு மிகப்பெரிய நோய், இரண்டாவது பொருளாதார வீழ்ச்சி அல்லது பொருளாதார நெருக்கடி. நமக்கு வந்து எப்போ ஒரு மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி என்பது நடந்தது அப்படின்னா கிரேட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, 1929-33 அந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட பெரும் அளவிற்கான பொருளாதார மந்தம் அல்லது பொருளாதார வீழ்ச்சி. பலரின் வேலை வாய்ப்புகளும் வாழ்வாதாரங்களும் அழிந்துவிட்டன. வேலையில்லா திண்டாட்டம் மிகப்பெரிய அளவில் நடந்தது. பசி, பஞ்சம், பட்டினி, அப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் பல நாடுகளில் நடந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிளாக் மார்க்கெட், கருப்பு சந்தையின் காரணத்தினால் பலரும், பல லாப நோக்கு உள்ள பல தனியார் ஆபரேட்டர்ஸ் என்ன செய்யறாங்க அப்படின்னா, உணவுப் பொருட்களை அழிக்கிறாங்க. உணவுப் பொருட்களை அழிப்பது மூலமாக உணவின் விலையை வந்து உயர்த்துறாங்க. அப்ப என்ன அப்பட்டமாக தெரிந்தது என்றால், இது ஒரு கட்டுப்பாடே இல்லாத ஒரு சந்தை பொருளாதாரம், எந்த விதமான கட்டுப்பாட்டுக்கும் அடங்காத ஒரு சந்தை பொருளாதாரம் இருக்கும் போது, அதன் மீது அரசின் கவனம் எதுவுமே, கொள்கை எதுவுமே இல்லாத ஒரு சூழலில் நடந்த மிகப்பெரிய மனித தவிப்பும் இறப்புகளும், பஞ்சமும் பட்டினியும் வேலையின்மையும், இதுதான் வந்து கிரேட் டிப்ரெஷன் நடந்தது. இதன் காரணமாக தான் இரண்டாம் உலக போர் முடியும் போது ஐரோப்பாவில் பெரும் அளவில் பல நாடுகளில் வெல்ஃபேர் ஸ்டேட் என்னும் உருவாக்கம் என்பது ஏற்படுகிறது. பொதுநல அரசு, ஏனென்றால் பொதுநல அரசுக்கான டெபினிஷன் உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கும், மக்களின் நலனை உத்தரவாதப்படுத்துவேன் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அரசு. அதை செய்வதில் வந்து கோளாறுகள் இருக்கலாம், குளறுபடிகள் இருக்கலாம், ஆனால் இது அரசினுடைய பொறுப்பு தான். அனைவருக்கும் வேலை வாய்ப்புகளை ஏற்பாடு செய்வதும், வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதும், மக்களின் பொது நலனை உறுதிப்படுத்துவதும் அரசின் பொறுப்பு என்பதை அரசு ஏற்றுக்கொள்வது. இது வந்து அரசுக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு புதிய சமூக ஒப்பந்தம், ஒரு புதிய சமூக உறவு என்பது உருவாகிறது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கிரேட் டிப்ரெஷன் காலத்தில் ஏற்பட்ட மனித தவிப்பினால் மக்களுக்கு இருந்த கோபம் ஒன்று,
இரண்டாவதாக அப்போது இருந்த சோசியலிச நாடுகளின் எடுத்துக்காட்டு, குறிப்பாக சோவியத் யூனியனுடைய எடுத்துக்காட்டு. யுஎஸ்எஸ்ஆர் சோவியத் யூனியன் தான் அப்போது இருந்த ஒரே நாட்டில் எந்த விதமான பொருளாதார வீழ்ச்சியும் ஏற்படவில்லை, எந்த விதமான மனித தவிப்பும் இந்த கிரேட் டிப்ரெஷன் காலத்தில் இல்லை. ஏனென்றால் அது வந்து ஒரு பிளான்ட் எக்கானமி, திட்டமிடப்பட்ட ஒரு பொருளாதாரம், சந்தை பொருளாதாரம் கிடையாது. அப்ப அந்த சூழலில் சோவியத் யூனியனுடைய எடுத்துக்காட்டு என்பது, அனுபவம் என்பது மிகவும் முக்கியமானதாக இருந்தது. இதை வந்து எரிக் ஹாப்ஸ்வாம் அப்படிங்கிற ஹிஸ்டாரியன், அவர் வந்து அதை எப்படி சொல்லுவாரு அப்படின்னா, சோவியத் யூனியனுடைய மிகப்பெரிய சாதனை என்பது அந்த நாட்டை விட மற்ற நாடுகளின் மீது அதிகமாக இருந்தது, குறிப்பாக மேற்கைய முதலாளித்துவ நாடுகளின் மீது அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தியது சோவியத் யூனியன். இதுதான் சோவியத் யூனியனுடைய மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லுவார் எரிக் ஹாப்ஸ்வாம். அது என்ன தாக்கம், என்ன சாதனை அப்படி என்றால், அதாவது த த்ரெட் ஆஃப் அ குட் எக்ஸாம்பிள், ஒரு நல்ல உதாரணத்தின் மிரட்டல், நல்ல உதாரணமாக இருப்பது மூலமாக மற்ற நாடுகளுக்கு, குறிப்பாக முதலாளித்துவ நாடுகளுக்கு ஏற்பட்ட ஒரு ஒரு விதமான ஒரு அச்சுறுத்தல். அப்போ நமது நாடுகளிலும் ஒரு பொதுநல அரசு நாம் உருவாக்கவில்லை என்றால், மக்களுக்கு பாதுகாப்பு வலைகளை, பாதுகாப்பு சமூக பாதுகாப்பு திட்டங்களை அளிக்கவில்லை என்றால், சோசியலிச அரசாங்கமாகவும் சோசியலிச புரட்சியாகவும் நமது நாட்டிலும் ஏற்பட்டுவிடும் அப்படிங்கிற ஒரு ஒரு பயம், ஒரு மிரட்டல், ஒரு அச்சுறுத்தல் அந்த கால கட்டத்தில். அப்ப என்னுடைய முதல் கேள்விக்கான பதில் இதுதான், கட்டாயமாக சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக அடிப்படை மாற்றங்கள் என்பது ஏற்படலாம், வரலாற்றில் ஏற்பட்டிருக்கிறது. எப்போது என்றால், நோய் மிகப்பெரிய பேண்டமிக், எபிடமிக்ஸ், மிகப்பெரிய பேண்டமிக்கும் எபிடமிக்கும் இருந்த, தொற்று நோய்கள் இருந்த காலத்திலும், பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட காலங்களிலும், இந்த இரண்டுமே சேர்ந்து நடக்கும் போது குறிப்பாக மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம். இதுதான் வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. அப்ப இன்றைக்கான சூழலுக்கு வரும்போது, இந்த கரோனா இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில், இந்த இரண்டு தன்மைகளையும் நம்மால பார்க்க முடியும், இந்த இரண்டு அம்சங்களையும் நம்மால பார்க்க முடியும். ஒன்னு, மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சி, பொருளாதார மந்தம், லாக்டவுன் என்ற பெயரில் ஏற்பட்ட வேலையின்மை, வாழ்வாதார அழிப்பு, அது உங்க எல்லாருக்குமே தெரியும், உலகெங்கும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இரண்டாவது, மனித உயிர்களின் இழப்பு. சோ மனித உயிர்களும் இழக்கப்படுகின்றன, பொருளாதாரமும் முடக்கப்படுகின்றது அப்படிங்கிற ஒரு சூழலில், இதற்கு இந்த ரெண்டு அம்சங்களுமே இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி நிலையில் இன்று நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம கட்டாயமாக ஏற்க வேண்டிய இருக்கிறது. இப்ப சரி, இரண்டாவது கேள்விக்கு வருவோம். நான் வைக்கக்கூடிய இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, இந்த தருணத்தில், சமகாலத்தில் கரோனா பேண்டமிக் இந்த தொற்று நோய்க்கும், புதிய தாராளமய முதலாளித்துவத்திற்கும், நியோலிபரல் கேபிட்டலிசம்க்கும் ஆன என்ன உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்கிறது, இந்த இரண்டையும் நம்மால் எப்படி சம்பந்தப்படுத்த முடியும், சம்பந்தப்படுத்தி பார்க்க முடியுமா, பார்ப்பது நியாயமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான், அதற்கான ஒரு பதிலையும் இன்னைக்கு நான் கட்டாயமாக முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அனுபவங்களை பார்க்கும் போது, எந்த அரசுகள் உலக அளவில் மிகவும் மோசமாக இந்த தொற்று நோய்க்கான சூழ்நிலையை சமாளித்திருக்கிறார்கள், மிகவும் மோசமான அப்படின்னா, அந்த அரசுகளால ஒண்ணு உயிர்களையும், மனித உயிர்களையும் காப்பாற்ற முடியவில்லை, பொருளாதாரத்தையும் காப்பாற்ற முடியவில்லை அப்படிங்கறதுல வந்து பல அரசுகள் இன்னைக்கு திண்டாட்டத்துல இருக்காங்க. இது வந்து சுலபமான ஒரு சூழலோ சின்ன சவாலோ கிடையாது, அதை ஏத்துக்கிட்டாலுமே எந்த அரசு மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறார்கள் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிறது எல்லாருமே இதை ஒத்துக்கிறாங்க, ஒன்று யுஎஸ், இன்னொன்னு யூகே, இங்கிலண்டும் அமெரிக்காவும் இருக்கக்கூடிய நிலை, இருக்கக்கூடிய அரசுகளில் மிகவும் மோசமாக இந்த சூழ்நிலையில் சமாளித்த, இந்த சூழ்நிலையின் சவால்களை சமாளித்த அரசுகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன காரணம், அடிப்படை காரணம் என்ன, இங்க ட்ரம்ப் இருக்கிறாரு, அங்க போரிஸ் ஜான்சன் இருக்கிறாரு அப்படிங்கறதோட, இங்க ரிப்பப்ளிகன்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கறதோட நம்ம வந்து இந்த கதையை வந்து முடிச்சிட முடியாது. இதற்கான அடிப்படை காரணம் என்பது, மிகவும் தீவிரமான, அதிகபட்சமான, வேகமான பொருளாதார சீர்திருத்த கொள்கைகளை அமுல்படுத்தியதும் இந்த இரண்டு அரசுகள் தான். நியோலிபரல் கேபிட்டலிசம், நம்ம சொல்லக்கூடிய இந்த புதிய தாராளமய முதலாளித்துவத்தில் மிகவும் தீவிரமான மாற்றங்களை, சீர்திருத்தங்களை கொண்டு வந்த பொருளாதார
கொள்கைகளை மாற்றிய அரசுகள் வந்து யுஎஸ் அண்ட் யுகே. அதில் முன்னிலையில் இருக்கக்கூடிய அரசாங்கங்களாக நம்மால் வந்து பார்க்க முடியுது. குறிப்பாக 80s இதை வந்து ஒரு பாடமாக நம்ம எடுத்தோம்னா, இந்த நியோலிபரலிசமுக்கான தோற்றம் எப்போது நடந்தது அப்படின்னு சொல்லும் போது எப்போதுமே நம்ம சொல்லக்கூடிய விஷயம், அமெரிக்காவின் ரோனல்ட் ரீகன், பிரசிடென்ட் ரீகன், பிரிட்டனுடைய மார்கரெட் தாட்சர், பிரைம் மினிஸ்டர் தாட்சர், இந்த இருவரின் தலைமையில் உலகத்தில் வந்து பொருளாதார அடிப்படையான பொருளாதார மாற்றம் என்பது ஏற்பட்டது. பொதுநல அரசு என்பதற்கான ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்விட்டது. இனிமேலும் அரசு என்பது மக்கள் நலனை உறுதிப்படுத்த வேண்டியது அரசினுடைய பொறுப்பு, அரசு கொள்கையின் பொறுப்பு என்னும் அடிப்படை புரிதலே மாறிவிட்டது. தலைகீழாக மாற்றப்பட்டு விட்டது. மாற்றப்பட்டது எப்படி மாற்றப்பட்டது அப்படின்னா, அந்த மக்கள் நலனுக்கான பொறுப்போ இல்ல பொருளாதார வளர்ச்சிக்கான பொறுப்போ அரசின் கையில் இனிமேல் இருக்கக்கூடாது. சந்தை பொருளாதாரத்திற்கு அது விட்டுவிட வேண்டும். சோ அரசு கொள்கையா சந்தை பொருளாதாரமா அப்படின்னு சொல்லும் போது, சந்தை பொருளாதாரம் தான் பதில் அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை நம்ம 80s பார்க்கிறோம். 1980s குறிப்பாக அது துவங்கிய நாடுகளாக, அதில் தலைமை தாங்கிய முன்னிலையில் இருந்த நாடுகளாக நாம வந்து அமெரிக்காவையும் யூகே இங்கிலாண்டையும் நாம வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல். இன்ஃபேக்ட் ஒரு சூழல்ல வந்து தாட்சர், மார்கரெட் தாட்சர் வந்து இப்படி ஒரு பதில், ஒரு அவங்க கொடுத்த ஒரு பப்ளிக் ஸ்பீச் பேசும்போது இந்த இந்த வரிகளை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, சமூகம் என்ற ஒரு விஷயமே கிடையாது. தெர் இஸ் நோ சச் திங் அஸ் சொசைட்டி. சமூகம் என்னும் ஒரு அமைப்பே அபத்தமானது. அதற்கான இடமே இப்போது இங்கு இல்லை. அதாவது மக்கள் வந்து, எனக்கு ஒருவர் சொல்றாரு, எனக்கு வீடு இல்லை, நான் வறுமையில இருக்கிறேன், எனக்கு வீடு வேணும், அரசாங்கம் என்ன பாதுகாக்கணும் அப்படிங்கிறதே அபத்தமான ஒரு கருத்து. எந்த பிரச்சனை இருந்தாலும் தனிநபர் பிரச்சனையை அரசிடம் போய் சொல்லுவது என்பதே அபத்தமான ஒரு விஷயம். தனி நபர்கள் இருக்கிறார்கள், ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, குடும்பங்கள் இருக்கு, இண்டிவிஜுவல் இஸ் தேர், பட் தெர் இஸ் நோ சொசைட்டி. சமூகம் என்னும் ஒரு அமைப்பே கிடையாது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து ரொம்ப ஒரு பலவந்தகமான ஒரு வலதுசாரி கருத்தை முன் வச்சவங்க மார்கரெட் தாட்சர். அப்ப இந்த சூழல்ல உங்களுக்கு அதனால் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதாவது அரசு எந்த விதமான அத்தியாவசிய சேவைகளையும் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு தேவையே இல்லை. அரசின் பங்கு என்பதே சின்ன ஒரு பங்கு தான். இராணுவம் இருக்கணும், நாட்டுடைய எல்லைகளை வந்து பாதுகாக்கணும், அதுக்கப்புறம் சட்ட ஒழுங்கு இப்படிப்பட்ட, அப்புறம் தனியார் சொத்தை பாதுகாப்பது, அது கட்டாயமாக அரசு செய்யணும், தனியார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இந்த இதை தவிர அரசுக்கு வேற பொறுப்புகள் கிடையாது. மனித வாழ்வாதாரங்களையும் மனித மாண்புகளையும் மேம்படுத்துவது, அரசின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது அரசின் பொறுப்பு கிடையாது அப்படிங்கிற அந்த புரிதலே வந்து ஒட்டுமொத்தமாக மாறிய ஒரு காலகட்டம். சரி, இப்ப கொரோனாவின் போது யூகே யுஎஸ்ஏவில் நடந்தது என்ன? யூகேவை பற்றி எனக்கு பேச அவ்வளவு நேரம் இல்லை, பட் யுஎஸ்ஏவை பற்றி ஒரு சில தகவல்களை கட்டாயமாக இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். யுஎஸ்ஏல வந்து கொரோனா காலத்தில், இல்ல கொஞ்சம் கொரோனாவுக்கு முன்னாலேயே நடந்த ஒரு இரண்டு சம்பவங்களை நான் உங்களுக்கு வந்து சொல்லணும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு 2009, அதற்கு பிறகு 2018. சோ 2009 2018 சொல்லும் போது கொரோனா காலம் கிடையாது. அதற்கு முன்னால் இருந்த காலத்திலேயே சாதாரண ஃப்ளூ, இன்ஃபுளுன்சா வைரஸ், சாதாரண ஃப்ளூ வந்த போதே, அதுவே வந்து ஒரு பெரிய அளவிற்கு வந்த போதே என்ன, யுஎஸ் உடைய அமெரிக்காவுடைய அனுபவம் என்னவென்றால், ஆஸ்பத்திரிகளில் படுக்கைகள், கட்டில்கள் போதிய அளவிற்கு, போதிய எண்ணிக்கையில் இல்லை அப்படிங்கிற ஒரு 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 அதிர்ச்சியான தகவல் அந்த நாட்டு மக்களுக்கே தெரிய வந்தது. இது கொரோனாவுக்கு முன்னாடியே. அப்ப வந்து இதற்கான காரணம், அடிப்படை காரணம் என்னன்னா, அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் அசோசியேஷன், ஹாஸ்பிட்டல்களுக்கான ஒரு அமைப்பு, அதற்கான புள்ளி விவரங்களை வைத்திருக்கக்கூடிய அமைப்பு, அவங்க வந்து என்ன ரொம்ப வெளிப்படையாக சொல்றாங்க அப்படின்னா, 1981 99 வரை, அதாவது கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம், அந்த காலகட்டத்தில் 20 ஆண்டு காலகட்டத்தில் அமெரிக்கன் ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய படுக்கைகள், கட்டில்களின் எண்ணிக்கை என்பது 39%, நம்ப முடியாத அளவிற்கு, அதாவது 39%க்கு குறைக்கப்பட்டது. அதற்கு என்ன காரணம், ஏன் குறைக்கப்பட்டது அப்படின்னா, ஆக்கியுபைட் பெட்ஸ் தான் இருக்க வேண்டும். அதாவது எந்த நேரமும் ஒரு கட்டிலில் யாராவது வந்து பயன்படுத்தி கொண்டிருக்க வேண்டும்.
அது ஒரு ரிசோர்ஸ், அதை பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கணும். அதிகபட்சமாக நாம் ஒரு ஸ்டாக் மாதிரி வைத்திருக்க கூடாது, ஏனால் பயன்பாட்டில் இருந்தால்தான் உடனடியாக உங்களுக்கு வந்து லாபம் வந்து அதனால் வந்துகிட்டு இருக்கும். அப்ப கட்டில்கள் உடைய எண்ணிக்கையே குறை மிகப்பெரிய அளவிற்கு கிட்டத்தட்ட 40% குறைக்கப்பட்டது இந்த காலகட்டத்துல அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இதுக்கு வந்து அதனுடைய விளைவு எந்த ஒரு ஒரு சாதாரண ஃப்ளூ வரும்போது கூட நிறைய மக்கள் ஆஸ்பத்திரிகளை நாடி போகும்போது கூட ஒரு அவசர நேரம் மெடிசன் சொல்லுவோம் இல்லையா, எமர்ஜென்சி மெடிசன், ஒரு அவசர காலத்தில் மருத்துவ சேவைகளை மக்கள் நாடி ஆஸ்பத்திரிகளுக்கு செல்லும் போது அந்த சூழலில் ஒரு 10 பேர் வருவாங்க, திடீர்னு 100 பேர் வந்துட்டாங்கன்னா மிகப்பெரிய அமெரிக்கன் ஆஸ்பத்திரிகளுக்கு கூட அவர்களுக்கான ஏற்பாடுகளையோ ஏன் குறைந்தபட்சம் கட்டில்களை கூட ஏற்பாடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. இது இந்த ஒரு உண்மை என்பது இருக்கிறது. இது வந்து தனியார் துறையை பொறுத்த வரைக்கும். அரசு துறையை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன அப்படின்னு பாக்குறீங்கன்னா, அங்க வந்து அண்டர் அதாவது காஸ்டை வந்து செலவுகளை கம்மியாக்குவது அப்படிங்கிற பெயரில் வந்து தொடர்ச்சியாக அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களின் எண்ணிக்கை என்பது குறைக்கப்பட்டிருக்கு. ஒரு 12 ஆண்டு காலம், இப்போ 2008 இந்த வருடம் வரை 12 ஆண்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலத்தில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 25% குறைவு. எதுல குறைவு? பணியாளர்களின் எண்ணிக்கையில். எங்க பணியாளர்கள்? செவிலியர்கள் பணியாளர்கள். அரசு துறை ஆஸ்பத்திரியிலும் உள்ளூர் ஆஸ்பத்திரிகளிலும் இருக்கக்கூடிய பணியாளர்களின் எண்ணிக்கை என்பது 25% ஒரு 12 ஆண்டு காலத்தில், குறுகிய காலம், 12 ஆண்டு காலத்தில் 2008 குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற இன்னொரு ஒரு அதிர்ச்சியான தகவலையும் அமெரிக்கன் ஹாஸ்பிட்டல் அசோசியேஷன் வந்து வெளியிடுறாங்க. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் அமெரிக்காவில ஒரு 50 மாநிலங்கள் இருக்கிறது என்றால், 8 மாநிலங்களில் மட்டுமே அதிக எண்ணிக்கையில் வரக்கூடிய அந்த கொரோனா பேஷண்ட்ஸை சமாளிக்கும் அளவிற்கு கட்டில்கள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 10 லட்சம் அமெரிக்கன்களுக்கு, அமெரிக்க சிட்டிசன்ஸுக்கு, குடிமக்களுக்கு படுப்பதற்கு ஆஸ்பத்திரிக்கு போகும்போது ஆஸ்பத்திரியின் சேவை தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க இந்த காலகட்டத்தில். ஆனால் ஒரு 8 மாநிலங்களில் மட்டும்தான் அதற்கான கட்டுமான ஏற்பாடுகளும் வசதிகளும் இன்னைக்கு வளமான அமெரிக்கா என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவில் இருக்கிறது. நம்ம பார்த்த விஷயம்தான் இது. டிவியில நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க, வென்டிலேட்டருக்கான குறிப்பாக நியூயார்க்ல ரெஸ்பிரேட்டர், வென்டிலேட்டர் மிகவும் அடிப்படையாக தேவைப்படக்கூடிய மாஸ்க், கிளவுஸ் எதுவுமே இல்லாமல் மிகவும் மோசமான நிலையில் பல அமெரிக்கன் டாக்டர்களும் நர்ஸுகளும் செவிலியர்களும் பணியாளர்களும் வீடியோக்களை வெளியிட்டது. பெரிய பெரிய ஆஸ்பத்திரியிலிருந்து அவங்க வீடியோக்களை வந்து வெளியிடுறாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல். இது வந்து திடீர்னு இவ்வளவு பேர் வந்தாங்கன்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நாம மழுப்ப முடியாது, மழுப்பவே முடியாது. ஏனென்றால் ஏற்கனவே எப்போதுமே இருக்கக்கூடிய இது ஒரு மாடல். எபிடமிக் என்பது எப்போது வேண்டுமென்றாலும் ஏற்படலாம். எபிடமிக் தொற்று நோய் என்பது ஏற்பட்டால் இவ்வளவு ஸ்டாக் இருக்கணும், குறைந்தபட்சம் இவ்வளவு ஸ்டாக் இருக்கணும், அதிகபட்சம் இவ்வளவு ஸ்டாக் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை இருக்கு, ஏற்கனவே இருக்கு, பல ஆண்டுகளாக இருக்கு. இது வந்து ஒரு மாடலிங் பண்றாங்க, கிளவுஸ் இவ்வளவு இருக்கணும், வென்டிலேட்டர் இவ்வளவு இருக்கணும். ஆனால் எந்த ஸ்டாக் பைலையும் அமெரிக்க மருத்துவத்துறை ஏற்படுத்தி கொள்ளவில்லை. இந்த எச்சரிக்கை இருந்தாலுமே ஏற்படுத்தி கொள்ளாததற்கு காரணமே லாப நோக்கு, செலவுகளை குறைக்க வேண்டும் என்னும் முதலாளித்துவத்தின் இந்த கட்ட வளர்ச்சியில் இருக்கக்கூடிய அந்த நியோலிபரல் மாடல். இத வந்து நாம கட்டாயமாக பார்க்கணும். அப்ப இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கொரோனாவை விட இதை இப்படி கூட சொல்லலாம், தீவிரமாக தனியார் மயமாக்கப்பட்ட மருத்துவத்துறையின் விளைவுகளை தான் நான் அமெரிக்காவில் பார்க்கிறோம். இதை பார்ப்பதற்கு கொரோனா என்னும் தொற்று நோய் ஒரு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அப்ப ஏற்கனவே இருந்த ஒரு கிரைசிஸ், ஒரு நெருக்கடி நிலை, ஆனால் இது நெருக்கடியாக வெளிப்படையாக வெளியே தெரியாத ஒரு கிரைசிஸ், இதை நெருக்கடி நிலை இருக்கிறது என்பதை காட்டுவதற்கான ஒரு பூத கண்ணாடியாக இன்று கரோனா இருக்கிறது. அப்ப கரோனா என்பது ஒரு லென்ஸ், ஒரு பூத கண்ணாடி, அதன் மூலமாக வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. எதை காட்டுகிறது? அமெரிக்க மருத்துவத்துறையில் ஏற்பட்ட தீவிரமான, வேகமான, அதிவேகமான தனியார் மயமாக்கப்பட்ட அந்த மருத்துவ துறையின் விளைவுகளை நமக்கு காட்டுகிறது கரோனா அப்படிங்கிற. அப்ப பிரச்சனை வந்து கரோனாவிலையா இல்ல இந்த பொருளாதார கொள்கையின் இந்த மாடல்லையா அப்படிங்கிற கேள்விகளை கட்டாயமாக நாம எழுப்ப வேண்டிய ஒரு தருணம் தான் இது. இன்னொரு ஒரு உதாரணமும் நான் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நர்சிங் ஹோம்ஸ் சொல்லுவாங்க அமெரிக்காவில்,
அதாவது வயதாகிய முதியோர் கடைசி காலத்தில் நர்சிங் ஹோம்ல தான் அதிகமாக இருப்பாங்க. தனியாக அவங்களால இருக்க முடியாத ஒரு சூழலினால் இப்ப இந்த நர்சிங் ஹோம் இண்டஸ்ட்ரினே சொல்றாங்க அமெரிக்காவில். இது ஒரு பயங்கரமான ஒரு போட்டி போட்டி இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார ஒரு இண்டஸ்ட்ரி இது. இப்ப இந்த நர்சிங் ஹோம் பத்தி கொரோனா வருவதற்கு முன்னாலேயே நர்சிங் ஹோம்ஸில் பல வயதான முதியோர்கள் அமெரிக்கன்ஸ் பல ஆயிரக்கணக்கில் இறந்து போனார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணமே அந்த நர்சிங் ஹோமில் இருக்க வேண்டிய வசதிகள் இல்லை, ஸ்டாஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க, பணியாளர்கள் அந்த பணியாளர்களுக்கான கூலி வருமானம் சம்பளம் என்பது மிகவும் குறைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த நர்சிங் ஹோம் பத்தி நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னா, கொரோனா காலத்தில் அந்த நர்சிங் ஹோம் தான் வந்து கொரோனாவுக்கான பிரீடிங் கிரவுண்டாக இருக்கிறது, இங்கிருந்து பரவக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. குறிப்பாக சியாட்டில் சிட்டியில லைஃப் கேர் சென்டர்ங்கிற பேரு, அந்த நர்சிங் ஹோமுக்கான பேரு, இங்கிருந்து தான் கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் நம்ம சொல்றோம் இல்லையா, கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் வந்துருச்சா தமிழ்நாட்டில், வந்துருச்சு அப்படின்னு பல பேரும் சொல்றாங்க. அந்த கம்யூனிட்டி டிரான்ஸ்மிஷன் அமெரிக்காவில எங்க தொடங்குது அப்படின்னா, சியாட்டில் நகரத்தில் இருக்கக்கூடிய லைஃப் கேர் சென்டர் என்னும் முதியோர் வாழக்கூடிய அந்த கேர் ஹோம், நர்சிங் ஹோம். ஏனென்றால் அங்க வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 9 நர்சிங் ஹோம்ல வேலை செய்யறாங்க. அதாவது இப்படி வேலை செய்தால்தான் குறைந்தபட்சம் வருமானமாவது அவங்களுக்கு கிடைக்கிது. ஒவ்வொரு நர்சிங் ஹோமும் அவ்வளவு கம்மியாக அவங்களுக்கு அவர்களது ஊழியர்களுக்கு மாத ஊதியத்தை சம்பளத்தை கொடுக்கும் போது வேற வழி இல்லாமல் ஒரு பல 9 நர்சிங் ஹோம்ல வேலை செய்துதான் அவர்களால் வந்து பிழைக்க முடியுதுங்கிற ஒரு சூழல்ல இந்த நர்சிங் ஹோம்ல இருந்து இந்த நர்சிங் ஹோமுக்கு அந்த நோய் வந்து பரவக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்ப இதற்கும் நாம் வந்து வயதாகிய மக்கள் இருந்தால் அங்க வருமே அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த கதையை வந்து முடிச்சிட முடியாது. அந்த இண்டஸ்ட்ரி எப்படிப்பட்ட தன்மையுடைய இண்டஸ்ட்ரி, ஏன் அந்த பணியாளர்களுக்கு போதிய அளவுக்கு ஊதியம் இல்லை, ஏன் வந்து அந்த நர்சிங் ஹோமில் இருக்க வேண்டிய அடிப்படை வசதிகள் ஏன் இல்லை, இந்த கேள்விகளுக்கான பதிலை கட்டாயமாக பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் தான் நாம் தேட வேண்டும். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இப்ப நான் சொன்ன அந்த விஷயத்தை சுருக்க ஒரு 2 வரிகளில் சொல்ல போனால் என்ன அப்படின்னா, அதிதீவிரமான அதிவேகமான பொருளாதார மாற்றங்களை, குறிப்பாக நவீன தாராளமய மாற்றங்களை கொண்டு வந்த அரசுகள் யூகே யுஎஸ் போன்ற அரசுகளால் இன்றைக்கு மக்களின் வாழ்க்கையையும் காப்பாற்ற முடியவில்லை, மனித வாழ்க்கையிலும் இழப்பு இருக்கிறது, பொருளாதாரத்தையும் பாதுகாத்து கொள்ள முடியவில்லை. அப்போது இது கரோனாவின் ஒரு மிகப்பெரிய தொற்று என்று சொல்வதற்கு பதிலாக இது முதலாளித்துவத்தின் புதிய தாராளமய முதலாளித்துவத்தின் மிகப்பெரிய தோல்வி அப்படிங்கிறத நாம சொல்றதுதான் சரியான பார்வையாக இருக்க முடியும். குறிப்பாக இது வந்து ஒரு மனிதாபிமானமே இல்லாத, இத பல மக்கள் இன்னைக்கு உணர்றாங்க, இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார அமைப்பு என்பது மனிதாபமானமே இல்லாத ஒரு கொடூரமான ஒரு பொருளாதார அமைப்பு, ஒரு பொருளாதார கட்டமைப்பு என்பதில் மக்கள் சிக்கியதால் கொரோனா என்னும் ஒரு தொற்று வரும்போது மக்களுக்கு இது ஒரு யமனாக மாறுகிறது. இந்த விஷயத்தை நம்ம வந்து அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கறத என்னைக்குமே நம்ம மறந்துடக்கூடாது. அதனால் இன்னைக்கு நம்ம மறந்துடுறது மட்டும் கிடையாது, பல மக்கள் இதை உணர்றாங்க. இதை உணரக்கூடிய ஒரு தருணத்தில் இன்னைக்கு இதை வந்து நீங்க கண்ணை மூடிட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களால பார்க்காம இருக்க முடியாது. இன்னைக்கு சாதாரண மக்களே கேட்கிறாங்களே, இது என்ன சூப்பர் பவர், உங்களால கிளவுஸ் மாஸ்க் எதுவுமே கொடுக்க முடியல, ஒரு பக்கம் எதுவுமே இல்லாத ஒரு சிறிய கியூபா நாடு வந்து அடுத்த நாட்டுக்கு இத்தலிக்கு வந்து அவங்களுடைய டாக்டர்ஸை வந்து அனுப்புறாங்க, கப்பல் மூலமாக அனுப்புறாங்க. அப்ப வாட் கைண்ட் ஆஃப் சூப்பர் பவர் ஆர் யூ என்று சாதாரண மக்கள் உலகெங்கும் அமெரிக்காவை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று ரீதியான ஒரு தருணத்தில் நாம இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் வந்து இங்க முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்போது இன்னைக்கு குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளிலும் மேற்கைய நாடுகளிலும் முதலாளித்துவ நாடுகளிலும் ஒரு மிகப்பெரிய அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய முற்போக்குவாதிகளுக்கு, அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இடதுசாரி செயல்பாட்டாளர்களுக்கும் கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்பது உருவாயிருக்கு. என்ன வாய்ப்பு, எதற்கான வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு இந்த தனித்துவத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய இந்த கருத்தியல் இருக்கு இல்லையா, இண்டிவிஜுவலிசம் நம்ம சொல்றோம், தனித்துவம் எல்லாமே ஒரு தனி நபரால் வென்றுவிட முடியும் அப்படிங்கிற அந்த சூழல், அந்த தனித்துவம் என்னும் கருத்தோட்டம் அல்லது கருத்தியல் ஒரு ஃப்ராட், இது தோற்றுவிட்டது அப்படிங்கிறத பலராலும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இதை
இதை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு சூழலுக்கு நம்ம வந்து வந்திருக்கோம். ஏனென்றால் இன்னைக்கு எந்த ஒரு தனி மனிதரும் வந்து ஓடி போய் ஓரளவுக்கு கொஞ்சம் பாதுகாப்பா பல பேரும் இருக்கலாம், ஆனால் ரொம்ப காலமும் ஓட முடியாது இல்லையா. இதற்கு இந்த இந்த பிரச்சனைக்கு தீர்வு, கரோனாவுக்கு தீர்வு என்பது ஒரு தனித்துவ தனிப்பட்ட தீர்வு கிடையாது, அடிப்படை சமூக தீர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மால வந்து பார்க்க முடியுது. இதை வந்து இன்னும் கூட எளிமையாக சொல்ல போனால், இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நோய் வந்துருச்சுன்னா நீங்க இன்னைக்கு பயப்படணும் இல்லையா. அப்ப பக்கத்து வீட்டுக்காரங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க ஆரோக்கியமாக இருந்தால்தான் நாம ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்போது இப்ப இந்த பயம் என்பதை சமூக அக்கறையாக மாற்றுவதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அப்ப அவங்க ஆரோக்கியமாக இருந்தாதான் நீங்க ஆரோக்கியமாக இருக்க முடியும், நாம் அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். அப்ப இந்த பயத்தை வந்து அவங்களுக்கு நோய் வந்துருமோ நீங்க பயப்பட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்திருக்குன்னா, அதுல வந்து ஒரு அந்த பயம் இருந்தாலுமே அந்த பயத்தை களைந்து அதை ஒரு சமூக அக்கறையாக மாற்றுவதற்கான ஒரு சூழலும் வந்திருக்கு. டேக் கேர் அப்படின்னு எல்லாருமே இப்ப சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, ஓ டேக் கேர் அப்படின்னு. அந்த டேக் கேருக்கு அர்த்தம் என்ன? பாதுகாப்பாக இருங்க அப்படிங்கிறது மட்டும் இல்ல. டேக் கேர் என்றால் நான் உங்களை பார்த்து கொள்ள வேண்டும், நீங்கள் என்னை பார்த்து கொள்ள வேண்டும், நாம் அனைவரையும் பார்த்து கொள்ளக்கூடிய பாதுகாக்கக்கூடிய நமது உயிர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அரசு என்பது நமக்கு வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியும் இந்த காலகட்டத்தில். அரசு வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது எப்படிப்பட்ட அரசு, பாதுகாக்கக்கூடிய அரசு அப்படின்னா மனித வாழ்வை பாதுகாக்கக்கூடிய அரசு, மனித மாண்புகளை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு அரசு, லாப நோக்கை முன்வைக்கக்கூடிய அரசு கிடையாது, லாப நோக்கை முன்வைக்கக்கூடிய ஒரு பொருளாதார அமைப்பு கிடையாது என்பதை சொல்லுவதற்கான ஒரு வரலாற்று ரீதியான ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் என்பது ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். குறிப்பாக கொரோனாவுக்கும் இந்த இன்னொரு ஒரு விஷயமும் நான் வந்து சேர்த்து சொல்லணும். இடதுசாரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு நான் சொன்னதை இன்னொரு ஒரு விஷயமும் இதுல சேர்க்கணும். என்ன வாய்ப்பு அப்படின்னா, பொதுவாகவே இன்னைக்கு ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, கொரோனாவினால் மரணம் ஏற்படலாம். மரணம் யாருக்கு ஏற்படும்? 70 வயசுக்கு மேல இருந்தாங்கன்னா அப்ப வயது ஒன்று, இரண்டாவது கோமார்பிட் கண்டிஷன், ஏற்கனவே வேற நோய்கள் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு, ஹார்ட் கண்டிஷன், கேன்சர் அப்படிப்பட்ட நோய்கள். ஆனால் இன்னைக்கு ஆராய்ச்சி சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், மூன்றாவதாகவும் ஒரு விஷயம் இருக்கிறது. இது வயது மட்டும் கிடையாது, இது ஏற்கனவே இருக்கக்கூடிய மருத்துவ கண்டிஷன் மட்டும் கிடையாது, அந்த மூன்றாவது முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒருவரது சமூக பொருளாதார நிலை அல்லது அந்தஸ்து, வர்க்கம். ஒருவரது சமூக பொருளாதார வர்க்கம் என்பது அவருக்கு ஒரு பாதுகாப்பை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்ப சாதாரணமாக 70க்கு மேல வந்து இந்த நோய் நம்ம வாழ்க்கைக்கு, நமக்கு வாழ்வுக்கு வந்து ஒரு யமனாக அமைகிறது என்றால், அடிமட்டத்து சமூக பொருளாதார வாழ்வு நிலையிலிருந்து வரக்கூடிய ஒருவருக்கு இது 55 வயது, 70 கிடையாது. 55 யாருக்கு, 70 யாருக்கு? 55 அப்படிங்கிறது இல்லாதப்பட்டவர்களுக்கு, ஏழைகளுக்கு. 70 அப்படிங்கிறது ரிஸ்க் ஃபேக்டர் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நடுத்தர வர்க்கங்களுக்கு. ஆனால் இன்னைக்கு குறிப்பாக யூரோப்பியன் இந்த ரிசர்ச் இருந்தாலுமே இதை பற்றி நீங்க வந்து மேற்கு நாடுகளில் பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசுவதே கிடையாது. அதாவது வருமானத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள், சொத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளும், வருமானம் சொத்து, இது இரண்டும் இந்த கொரோனாவின் மரணத்தை எப்படி நிர்ணயிக்கின்றன அப்படிங்கிற புள்ளி விவரங்கள் இருந்தாலுமே பெரிய அளவில், ஏன் பெரிய அளவு, எந்த அளவிலும் இதை பற்றி பேச விரும்பாத அரசும் மீடியாவும் தான் இன்னைக்கு இருக்கின்றன. அப்ப இந்த வயது ஒரு பக்கம், கோமார்பிட் கண்டிஷன், மூன்றாவது ஒருவரது சமூக பொருளாதார நிலை அப்படிங்கிற விஷயம். அது ஏன் முக்கியம் அப்படின்னா, இதையும் வலியுறுத்தி நாம் கரோனா என்னும் தொற்றை விட மிகப்பெரிய தொற்று அசமத்துவ நிலை, பொருளாதார நீதி இல்லாமல் நாம் வாழ்வது, இனிக்வாலிட்டி, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள், இதுதான் இன்னைக்கு நம்மை அச்சுறுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தருணத்துல ஒரு வாய்ப்பு நமக்கு இன்னைக்கு கிட்டி இருக்கு, நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்மால வந்து பார்க்க முடியுது. இன்னொரு ஒரு ரெண்டு விஷயம் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இருக்கிற நேரத்துல. இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நெதர்லாண்ட்ஸ் நாட்டில இருந்து ஒரு 170 அகடமிக்ஸ் ஆராய்ச்சியாளர்கள், வெவ்வேறு ஒரு 8 யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்திலிருந்து 170 ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஒரு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பப்ளிக் ஸ்டேட்மெண்ட்டை வந்து பலரும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, பலரும் இதன் மேல் விவாதங்களை வந்து செய்யறாங்க. அவர்கள் வைக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நான் இங்க முன்வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு ஒரு மனித தவிப்பு
என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்குன்னா அதற்கு அடிப்படை காரணம் வந்து கொரோனாவில் தேடாதீங்க. இருக்கக்கூடிய 30 காலமாக ஐரோப்பிய நாடுகள் பின்பற்றிய பொருளாதார வளர்ச்சி பாதையில் அதை தேடுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த பொருளாதார வளர்ச்சி பாதை என்று அவர்கள் சொல்லுவது இந்த புதிய நியூலிபரல் கேபிட்டலிசம் முதலாளித்துவம் தான் அப்படிங்கிறது ரொம்ப வெளிப்படையாகவே வந்து தெரியுது. அப்ப அந்த விஷயத்த வந்து அவங்க ரொம்ப வந்து நேரடியாக ஒரு நெற்றி அடியை போல் வைக்கிறாங்க. பூசி மழுப்பாம நீங்க கொரோனாவில போய் இதர் இந்த மனித தவிப்புக்கு கொரோனா காரணம் என்று சொல்லாதீர்கள். நமது பொருளாதார வளர்ச்சி பாதை நாம் தேர்வு செய்த, நாம் ஒப்புக்கொண்ட, அரசுகளும் சிவில் சமூகமும் ஒப்புக்கொண்ட, ஓகே என்று நாம் இசைவளித்த இந்த பொருளாதார கொள்கைகளே பிரச்சனை அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க. அதற்கு பிறகு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து நம்ம ஜிடிபி ஜிடிபி என்று ஜிடிபிக்கு கொடுக்கக்கூடிய அந்த வளர்ச்சி விகிதம், வளர்ச்சியின் விகிதம், குரோத் ரேட் என்று சொல்வதே மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயமாக இருந்திருக்கு. ஒரு சில துறைகளில் குரோத் இருக்கலாம். சுகாதாரம், அரசு பொதுவாக கல்வி, சுகாதாரம், கிளீன் எனர்ஜி, எரிசக்தி, சுத்தமான எரிசக்தி, இதுல வந்து உங்களுக்கு குரோத் கட்டாயமாக தேவை, இன்வெஸ்ட்மெண்ட் கட்டாயமாக தேவை. ஆனால் இன்னைக்கு தேவையில்லாத ஒரு நுகர்வு கலாச்சாரம் என்பதை நமது பொருளாதார தொடர்ச்சியாக உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காட்டையும் நதியையும் சுரண்டக்கூடிய ஒரு பொருளாதார ஒரு வளர்ச்சி என்பது வந்து ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியே வந்து கிடையாது. அது நுகர்வு கலாச்சாரத்தால் ஏற்பட்ட ஒரு வளர்ச்சி. இந்த நுகர்வு கலாச்சாரத்தை அதிவேகமான இடைவெளியே இல்லாத நுகர்வு, எந்த நேரமும் நுகர்வு, இந்த நுகர்வு கலாச்சாரத்தை நாம் அடக்கி வைக்கவில்லை என்றால் நமக்கு தீர்வு கிடையாது அப்படிங்கிற ஒரு இன்னொரு ஒரு நெற்றி அடியை வந்து அவங்க முன்னால் வந்து வைக்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய பாலிசிஸ், அனைவருக்குமான அடிப்படை வருமானம், யூனிவர்சல் பேசிக் இன்கம், அனைவருக்குமான சமூக பாதுகாப்பு திட்டங்கள், யூனிவர்சல் சோஷியல் ப்ரொடெக்ஷன், சோஷியல் செக்யூரிட்டி, சொத்து வரி, சொத்து மீது ஒரு வரி, வருமானம் மீது ஒரு வரி, லாபம் மீது ஒரு வரி, இந்த டாக்ஸேஷன் பாலிசி, இது வந்து அனைத்து ஐரோப்பிய நாடுகளும் கட்டாயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் முன்வச்சுட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்ல இன்னொரு ஒரு விஷயமும் சொல்றாங்க. இப்ப இந்த பொருளாதார முடக்கம் ஏற்பட்டதனால் ஏதோ மீண்டும் ஒரு சில அரசு நல திட்டங்களை ஐரோப்பிய அரசுகள் மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. மக்களின் ஊதியத்தை, வருமானத்தை பாதுகாப்பதற்கான ஒரு சில திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இது வந்து ரொம்ப குறுகிய காலத்திற்காக, ஒரு வேக்சின் வந்த பிறகு உடனடியாக இப்படிப்பட்ட திட்டங்களை நாம் கைவிட்டு விடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு அணுகுமுறையுடன் தான் அரசுகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த அணுகுமுறையே வந்து தவறு. ஒரு குறுகிய காலத்திற்கு அரசு நல திட்டங்கள் அப்படிங்கிற அந்த அணுகுமுறை என்பது மிகவும் தவறு. நாம் அடிப்படை மாற்றங்கள் சமூகத்திலும் பொருளாதாரத்திலும், எப்படிப்பட்ட சமூகம், எப்படிப்பட்ட சந்தை பொருளாதாரம், அந்த சந்தை பொருளாதாரத்துக்கும் அரசுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்க வேண்டும், மக்களுக்கும் நுகர்வு கலாச்சாரத்திற்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்க வேண்டும், மக்களுக்கும் இயற்கை வளங்களுக்கும் எப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்க வேண்டும், ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் அடிப்படை மாற்றங்களை கொண்டு வரவில்லை என்றால் கொரோனாவிலிருந்து நமக்கு எந்த தீர்வும் கிடைக்க போறது கிடையாது, நமக்கு மனித குலத்திற்கே வருங்காலம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப பகிரங்கமாக முன்வச்சிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து வைரலா போயிருக்கு. இப்ப சோசியல் மீடியால பொதுவாக வைரல் அப்படின்னாலே அது வந்து ஏதோ வந்து ஒரு சினிமாவாக இருக்கலாம், இல்ல வந்து ஒரு மியூசிக் வீடியோவாக இருக்கலாம். ஆனால் ஒரு 170 ஆராய்ச்சியாளர்கள் கையெழுத்திட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து வைரலாக போகுவதற்கான காரணமே வந்து இன்றைக்கு மக்கள் கேட்க தயாராக இருக்கிறார்கள். இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பொருளாதார நெருக்கடி, மனித உயிர்களின் இழப்பு அப்படிங்கிற அந்த தருணத்தில் அடிப்படை மாற்றங்கள் தேவை, இப்படிப்பட்ட மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்டேட்மெண்டின் மீது அதிகமான விவாதங்கள், ஆமா இது சரியாக தான் இருக்கும், இந்த மாற்றங்கள் தான் தேவை அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அகாடமிக்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் வைரலாக போகிறது என்றால் இந்த காலகட்டம், கொரோனா காலகட்டத்தில் பலரும் கேட்க மாற்றத்திற்காக ஒரு பசியுடன் இருக்கிறார்கள். எதற்கான ஹங்கிரி ஃபார் சேஞ்ச் சொல்லுவோம் இல்லையா, ஒரு பசி என்பது எதற்கான பசி, அடிப்படை மாற்றத்திற்கான ஒரு பசி. அரசிடமிருந்து கிடைக்கக்கூடிய சில நலத்திட்டங்களுக்கான ஒரு பசி கிடையாது, அடிப்படை மாற்றத்திற்கான ஒரு ஏக்கம். அந்த தருணத்தில் முற்போக்குவாதிகள் என்ன செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி நம் முன்னால் இருக்கிறது. கடைசியாக வந்து இதோட முடிச்சிடுறேன் நானு. அப்படி என்றால்
முற்போக்கான அரசியல் மாற்றங்கள் தான் நடக்க போகின்றனவா, சமூக நீதியை நோக்கி அந்த பாதையில் தான் நாம் செல்ல போகிறோமா, பொருளாதார சமத்துவத்தை நோக்கி தான் கட்டாயமாக நாம் செல்ல போகிறோமா அப்படின்னா என்னால எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. மாற்றம் என்பது இந்த திசையை நோக்கிதான் இருக்கும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை யாராலும் கொடுத்து விட முடியாது. இது ஒரு வாய்ப்பு, வரலாறு காணாத ஒரு வாய்ப்பு. இதற்கு முன்னால் வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்க்கும் போது இப்படிப்பட்ட வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு வரலாற்றில். இதுவும் ஒரு மிக முக்கியமான ஒரு வாய்ப்பாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இந்த தருணத்தில் முற்போக்கான மாற்றங்கள் மட்டும்தான், சமூக நீதியை நோக்கும் மாற்றங்கள் மட்டும்தான் நடைபெறும் என்று நம்மால் கட்டாயமாக சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு நீங்க வந்து பார்க்கக்கூடிய பல விஷயத்தை பார்க்கும் போது ஒரு பயமும் ஏற்படுகிறது. பொதுவாகவே எந்த ஒரு சமூகத்திலும் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் போது, வேலையின்மை ஏற்படும் போது, வேலை இல்லாத திண்டாட்டம் ஏற்படும் போது மக்களுக்கு எப்போதுமே அடுத்தவர்களை பார்த்து, மற்றவரை பார்த்து, நம்மை விட பலவீனமாக இருக்கும் ஒருவரை பார்த்து எனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை நீ பறித்து விட்டாய் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு போக்கு ஒரு இருக்கிறது. இப்ப இதை வந்து நீங்க ஐரோப்பாவிலையும் பார்க்கலாம், நம்ம நாட்டிலும் வந்து பார்க்கலாம் இல்லையா. அப்ப சிறுபான்மை மக்களை பார்த்து உன்னாலதான் இந்த பிரச்சனை, அப்ப அரச கேட்க மாட்டோம், அடிப்படை கொள்கையை கேட்க மாட்டோம், வேற யாரோ ஒருத்தரை வந்து பார்த்து அங்க விரலை நீட்டி உன்னால்தான் இந்த பிரச்சனை அப்படின்னு வந்து நம்ம வந்து ஒரு கோபத்தோடு சொல்லுவோம். பல ஐரோப்பிய நாடுகளில் இதுவும் தான் நடக்கிறது. இனவெறி ரேசிசம் என்பதும் தான் நடக்கிறது. அதிகமாக ரேசிசம் என்பது இருக்கிறது. உழைப்பாளி மக்களுக்கு சாதகமான ஒரு சில கொள்கைகள் மாற்றப்படுகின்றன ஹங்கரி போன்ற நாடுகளில், இந்தியா போன்ற நாடுகளில். அப்ப லேபர் லாஸுக்கான அந்த மாற்றங்களை நான் வந்து சொல்றேன். அதனால கட்டாயமாக முற்போக்கான மாற்றங்கள் தான் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுக்க முடியவில்லை என்றாலும் ஒரு சில விஷயத்தை நாம் வரவேற்கக்கூடிய விஷயங்களையும் நான் சொல்ல வேண்டும். கடைசியாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீப காலம், என்ன சமீப காலம், இந்த மாசம் மே மாசம், மே மாசத்துல வந்து ஒரு 40 பேர் கொண்ட ஒரு குழு என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவில் வந்து அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, சிந்தனையாளர்கள் இருக்கிறாங்க, செயல்பாட்டாளர்கள் இருக்கிறாங்க. நாம் சாம்ஸ்கி போன்ற ஒரு எழுத்தாளர், கருத்தாளர் இருக்கிறாரு. ஐஸ்லாந்து நாட்டுடைய பிரதமர், இவர்கள் அனைவருமே சேர்ந்து ப்ரோக்ரெசிவ் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. ப்ரோக்ரெசிவ் இன்டர்நேஷனல், இதற்கு ஒரு 40 பேர் கொண்ட கவுன்சில். இந்த ப்ரோக்ரெசிவ் இன்டர்நேஷனல் ஏன் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏனென்றால் இதில் இருக்கும் அனைவரும் இதை உணர்ந்திருக்கிறார்கள். இது மாற்றத்துக்கான, மக்கள் மாற்றத்துக்காக ஏங்கும் ஒரு பசியுடன் காத்து கொண்டிருக்கும் ஒரு தருணம். இந்த தருணத்தை நாம் எப்படி கையாள போகிறோம், நாம் எப்படி இந்த சவாலை நாம் எப்படி கையாள போகிறோம் அப்படிங்கிற அந்த அந்த விஷயத்தை பற்றி பேசுவதற்கும் செயல்படுத்துவதற்கும் தான் இந்த குழு வந்து உருவாயிருக்கு. அதை வந்து நாம் சாம்ஸ்கி வந்து ரொம்ப அழுத்தமாகவே வந்து ஏன் இதை உருவாக்கியிருக்கீங்க அந்த ப்ரோக்ரெசிவ் இன்டர்நேஷனல் அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்லக்கூடிய விஷயம், ஒரு சர்வதேச அமைப்பு என்பது தேவைப்படுகிறது. எதற்காக என்றால் இந்த கரோனாவின் விளைவினால் ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாகின்றன சமூகத்தில், சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள். இதை நாம் தோற்கடிக்க வேண்டும், இதற்கு நாம் முகம் கொடுக்க வேண்டும். ஒரு பக்கம் சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்கு, இன்னொரு பக்கம் சர்வாதிகார அரசுகள் இனவெறியை அல்லது மதவெறியை, சமூக பிரிவினைகளை ஊட்டக்கூடிய சர்வாதிகார அரசுகள் பகிரங்கமாக எழும்புகிறார்கள் இந்த சூழலில். இதற்கும் நாம் முகம் கொடுக்க வேண்டும். இதை இந்த இரண்டு விஷயத்தையும் எதிர்த்து நாம் நிற்க வேண்டும் என்றால் அனைத்து முற்போக்குவாதிகளும், இடதுசாரி சிந்தனை உள்ள சிந்தனையாளர்களும் செயல்பாட்டாளர்களும் ஒன்று அணிதிரள வேண்டும். அதற்காக தான் இந்த ப்ரோக்ரெசிவ் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற இந்த குழுவை வந்து நாங்க உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாரு. பல ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல சுற்றுப்புற சூழலுக்கான கட்சிகள், இயக்கங்கள், கிரீன் மூவ்மெண்ட்ஸ், கிரீன் பார்ட்டிஸ் சொல்லுவாங்க, இடதுசாரி கட்சிகள், தொழிலாளர்களுக்கான கட்சிகள் இணையறாங்க இந்த ப்ரோக்ரெசிவ் இன்டர்நேஷனலுக்குள்ள. இணைந்து அவர்களுக்குள்ள எந்த வித்தியாசங்கள் இருந்தாலும், அரசியல் ரீதியான வித்தியாசங்கள், கருத்தியல் ரீதியான வித்தியாசங்கள், வேறுபாடுகள் இருந்தாலும் அதை தள்ளி வைத்து இந்த தருணத்தில் நாம் எப்படி முகம் கொடுக்க போகிறோம், இந்த சவாலுக்கு நாம் எப்படி முகம் கொடுக்க போகிறோம், எப்படி பதில் அளிக்க போகிறோம் அப்படிங்கிறது அந்த ஒரு முக்கியமான ஒரு கருத்துக்காக முன் வந்திருக்கு, ஒன்றாக சேர்ந்திருக்காங்க. இது முக்கியம் ஏனென்றால் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சந்தை பொருளாதாரம் என்பது ஒரு சர்வதேச அளவிலான ஒரு ஒரு விஷயமாக இருக்கு. கொரோனா என்பது ஒரு சர்வதேச வேகத்துடன் ஒரு விஷயமாக இருக்கும் போது இடதுசாரி முற்போக்கு சிந்தனையாளர்களும் செயல்பாட்டாளர்களும் ஒருங்கிணைந்து ஒரு சர்வதேச அளவிலான
ஒரு பதிலடியை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல், ஒரு கட்டாயத்தில் கட்டாயமாக இன்று இருக்கிறோம். அப்ப நான் கேட்ட கடைசி கேள்விக்கு, இது வந்து வரவேற்க வேண்டிய மாற்றமா அல்லது எதிர்க்க வேண்டிய மாற்றமா என்பதற்கு பதில் என்பது மக்களின் கையில் தான் இருக்கிறது. வரவேற்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கிறது, எதிர்க்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றது இந்த சூழலில் முடிக்கும் போது. ஆனால் கட்டாயமாக ஒரு விஷயம் வந்து என்ன தெரியுது என்றால், கொரோனாவுக்கு பிறகு உலகம் இப்படியே தான் இருக்கும். என்ன கொஞ்ச காலம் ஒரு பயத்துல இருப்போம், அதுக்கப்புறம் பிசினஸ் அஸ் யூஷுவல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது எல்லாமே அதே அதே சமநிலைக்கு வந்துவிடும். பொருளாதார வாழ்க்கையும் அப்படியே வந்துவிடும், மற்ற மாற்றங்களும் எதுவும் நடக்காது. அப்ப பிசினஸ் அஸ் யூஷுவல் என்பதற்கான நேரம் இது கிடையாது. பிசினஸ் அஸ் யூஷுவல் மட்டும் நடக்காது, அது மட்டும் சொல்ல முடியும், மாற்றங்கள் நடக்கும். பிசினஸ் அஸ் யூஷுவல், வழக்கமான விஷயங்கள் நடவடிக்கைகள் அப்படிங்கிறது அது மட்டும் இருக்காது அப்படிங்கிற விஷயம் மட்டுமே நம்மால உறுதியாக சொல்ல முடியுது. முடிக்கும் போது முடிச்சிடுறேன் இதோட, பிரஷ்டுடைய வரிகளோட முடிக்கிறேன். பிரஷ்ட் வந்து பெர்தோல் பிரஷ்ட் வந்து ஜெர்மன் நாட்டு எழுத்தாளர், சிந்தனையாளர், புரட்சியாளர். அவருடைய இந்த கவிதையை வந்து பலரும் பல கூட்டங்களில் வந்து வாசிச்சிருப்போம். அதாவது இருண்ட காலங்களில் பாடல்கள் இருக்குமா, அதற்கான பதில் இருண்ட காலங்களை பற்றிய பாடல்கள் இயற்றப்படும். இருண்ட காலங்களை பற்றிய பாடல்கள் இருக்கும் இப்படின்னு சொன்னா பிரஷ்ட் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த வரிகளை நான் இப்ப படிக்க போறதில்ல. நான் படிக்கக்கூடிய வரிகள் என்னவென்றால், பிரஷ்ட் சொன்ன விஷயம், தோஸ் ஹூ ஃபைட் மே லூஸ் பட் தோஸ் ஹூ டு நாட் ஃபைட் ஹவ் லாஸ்ட் ஆல்ரெடி. அதாவது போராடுபவர்கள் தோல்வி அடையலாம், இது நேரிடலாம், ஆனால் போராடாமல் இருப்பவர்கள் தோற்றுவிட்டார்கள். இதோடு முடித்து விடுகிறேன். இவ்வளவு நேரம் நான் பேசியதை கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் எனது நன்றி.